ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் குழந்தைகளுக்கு ஏற்படும் காது வலி பற்றி தான் பார்க்க போகிறோம். குழந்தைகள் காது தடவி தடவி அழுந்தா காதில் என்ன பிரச்சனைன்னு கண்டிப்பாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், குழந்தைகளுக்கு காது வலி ஏற்பட நாம் கூட காரணமாக இருப்போம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, குழந்தைங்களின் காதில் குளிக்க வைக்கும்போது சோப்பு போட்டு விடுறனாலையும் காது வலி ஏற்படும். சோப்பு பயன்படுத்தாமல் நீங்கள் ஈர துணியை இல்லைன்னா வெறும் தண்ணியால் கூட காது தொடச்சி விட்டாலே போதும், அழுக்கெல்லாம் போயிடும். குழந்தைகளை குளிக்க வச்சதுக்கப்புறம் காதில் தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு துண்டால் தொடச்சி விடுங்க, அதுவே போதும். அதே மாதிரி குழந்தைகளோட காதில் அழுக்கு எடுக்கிறன்ற பேரில் பட்ஸு, ஏர்பின்னு, கொண்டைப்பின்னு எதுவும் குழந்தையோட காதில் பயன்படுத்தக்கூடாது. சில குழந்தைங்களுக்கு சளி பிடித்தாலும் காது வலி ஏற்படும். அதிக சத்தமும் குழந்தைகளின் காதுக்கு எதிரி தான். அதனால் பெரிய மணி ஓசை சத்தம், அப்புறம் பட்டாசு சத்தம், இந்த மாதிரி சவுண்டான பொருட்களெல்லாம் குழந்தைகளின் காதில் பக்கத்தில் வைக்கும்போது குழந்தைகளோட ஜவ்வு கிளியறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதிக காய்ச்சல்னாலும் குழந்தைகளுக்கு காது கேட்கும் திறன் குறைக்கக்கூடும். காது வலிக்கு குழந்தைகளுக்கு எண்ணெய் காய்ச்சி ஊற்றுறது தவறான பழக்கம். அந்த பழக்கம் கூட குழந்தைகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும். மற்றவர்களுக்கு குழந்தை அழுவுறதுக்கு என்ன காரணம்னே தெரியாது, எதுக்காக அழுவுறாங்கன்னு தெரியாது. ஒருவேளை காது வலியாக இருக்குமான்னு நீங்கள் சந்தேகப்பட்டால் அதுக்கான சில அறிகுறிகள் குழந்தைகள் வந்து தருவாங்க. குழந்தைகள் சரியாக சாப்பிட மாட்டாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க, காது பிடிச்சி அழுந்துக்கிட்டே இழுத்து இழுத்து அழுந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி உங்களுக்கு குழந்தை காது வழியாக தான் அழுவுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா குழந்தையோட காதை லேசாக இழுத்து விடுங்க. குழந்தையோட காதை வந்து மென்மையாக அழுத்து விடுங்க. அப்போ குழந்தைகள் வீச்சுன்னு அலறுனா அது குழந்தையோட காது வலின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். திட உணவுகளை சாப்பிடும் குழந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கு திட உணவுகளை மட்டும் கொடுக்காமல் திரவ உணவுகளை அதிகமாக கொடுங்க. காது வலினால் குழந்தைகள் ரொம்ப அழுந்துக்கிட்டே இருந்தால் அவங்கள உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. நீங்களே வீட்டில் எண்ணெய் காய்ச்சி ஊற்றுறது, அப்புறம் ஏதாவது மருந்து ஊற்றுறது, அந்த மாதிரி எந்த ஒரு செயலும் செய்யாதீங்க. குழந்தைகளுக்கு காது வலி ஏற்பட்டுருச்சுன்னா காதில் சுற்றியுள்ள பகுதியில் இளம் சூடான அல்லது குளிர்ந்த நிலையில் ஒத்தடம் கொடுப்பது வலியை குறைக்கும். தாய்ப்பால் குடிக்கும் குழந்தையாக இருந்தால் அடிக்கடி தாய்ப்பால் கொடுத்துட்டு இருங்க. குழந்தைகளுக்கு காது வலி, காதில் சீல் வடிதெல்லாம் இருந்தால் குழந்தைகளை தூங்க வைக்கும்போது சமமாக படுக்க வைக்காமல் குழந்தையின் தலையை உயரமாக வைக்கணும். குழந்தையின் தலைக்கு கீழே தலகணி வைக்க வேண்டாம். குழந்தையோட படுக்கைக்கு அடியில் தலகணியை வைத்து அப்புறமா படுக்க வைங்க. இது போன்ற பயனுள்ள டிப்ஸ் பார்க்க ஈஸி ஸ்டெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thank you, friends.